விநாயகர் சதுர்த்தியையொட்டி புதுச்சேரியில் புகழ்பெற்ற மணக்கோள் விநாயகர் ஆலயத்தில் விநாயகருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று வருகிறது. மேலும் பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இதுகுறித்து செய்தியாளர் தன்ராஜிடம் கேட்கலாம். வணக்கம் தன்ராஜ், விவரங்கள் என்ன? வணக்கம் நாகராஜ். அதாவது நாடு முழுவதும் இன்று விநாயகர் சதுர்த்தி விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரியில் உள்ள புகழ்பெற்ற விநாயகர் ஸ்தலமான மணக்குள விநாயகர் ஆலயத்தில் இன்று காலை முதல் விநாயகர் சதுர்த்தி விழாவானது சிறப்பு பூஜைகளில் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக அதிகாலை 4:30 நடை திறக்கப்பட்டு மூலவருக்கு தங்க கவசம் அணிவிக்கப்பட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றுகிறது. அதாவது பால், வெண்ணெய், தயிர், பஞ்சாமிர்தம், விபூதி, இளநீர், சந்தனம் உள்ளிட்ட பொருட்களின் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று வருகின்றன. மேலும் உற்சவருக்கு வண்ண மலர்களால் உற்சவர் வந்து அலங்கரிக்கப்பட்டு பொது பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகிறார். இன்று விநாயகர் சதுர்த்தி ஒட்டு புதுச்சேரி மட்டுமல்லாமல் புதுச்சேரி, தமிழகம் மற்றும் வெளி மாநிலங்களில் இருந்து புதுச்சேரியில் உள்ள மணக்குள விநாயகர் கோயிலுக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனத்துக்காக வந்துள்ளனர். புதுச்சேரியில் வந்து அதிகாலை முதலே சரி லேசாக மழை பெய்து வருவதால் பக்தர்கள் கூட்டம் அந்த மழையிலும் வந்து கொண்டிருக்கிறார்கள். விநாயகர் சதுர்த்தி ஒட்டி புதுச்சேரியில் உள்ள மணக்குள விநாயகர்கள் பல்வேறு பக்தர்கள் தரிசனம் செய்வதற்காக பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக மழையில் நனையாதவாறு அந்த பந்தல்கள் அமைக்கப்பட்டு பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று கொண்டிருக்காங்க. மேலும் கோவிலை சுற்றிலும் உள்ள வழிகள் வந்து போலீசார் வந்து தடுப்புகளை அமைத்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இப்ப காலை முதலே இந்த கூட்டம் அதிகரித்திருப்பதால் ஒரு 9 அல்லது 10 மேலும் கூட்டம் அதிகரிக்கும் என்பதால் போலீசாரும் இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் விநாயகர் கோயிலில் உள்ள லட்சுமி யானைக்கு வந்து சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டு வரக்கூடிய பக்தர்களுக்கு அந்த யானையானது ஆசீர்வாதம் வழங்கி கொண்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு விநாயகர் கோயில்களிலும் இந்த விநாயகர் சதுர்த்தி விழா சிறப்பாகவே கொண்டாடப்பட்டு வருகிறது. உங்கள் தகவல்களுக்கு நன்றி தன்ராஜ்.